Next, we will talk about the advantages of recursive function. The recursive function is an advantage. The exam point of view is it makes the code look clean and elegant. Recursive function use panna na coding clean ah puriyum elegant ah useful ah. A complex task can be broken down into simpler sub problems using recursion. The recursive function use panna na peri peri problems la irukku illaya adalla kutti kutti pieces ah cut panitte easy ah adala solve panikalam edhula recursive la adhu rendu advantages sollalam. So code vandu elegant ah irukum clean ah irukum. அப்புறம் காம்ப்ளெக்ஸ் டாஸ்க்கை வந்து சிம்பிளாக சப் ப்ராப்ளம்ஸாக வந்து ப்ரோக்கன் டவுன் பண்ணி ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது இல்லை, என்ன டிஸ்அட்வான்டேஜஸ்னால் இந்த ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கிங்களேன், சம்டைம்ஸ் இந்த லாஜிக் வந்து அதோட ஃப்ளோ நம்மளுக்கு புரியாமல் போயிடும். ஓகேங்களா, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த ஃப்ளோ புரிஞ்சுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட், ரெக்கர்சிவ் கால்ஸ் வந்து அதிகமான மெமரி எடுத்துக்கும் கம்ப்யூட்டருக்கு, அப்போது டைமும் உனக்கு அதிகமாகும். மெமரி அதிகமாகிடுச்சுன்னா டைமும் வந்து அதிகமாகிடும், ஸோ கொஞ்சம் ஸ்லோவாகிடும். ஹார்டு டு டீபக், எரர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ எக்ஸாம்ஸில் வந்து ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன்னு கேட்டாங்கன்னா டெஃபினேஷன் எழுதணும், ஒரு குட்டி ப்ரோக்ராம் எழுதணும், நான் எழுதி போட்டது அட்வான்டேஜஸ் எழுதுங்க, டிஸ்அட்வான்டேஜஸ் எழுதுங்க, சூப்பராக மார்க் கொடுத்துருவாங்க, ஃபுல் மார்க். ஓகே தானே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரிகர்சிவ் ஃபங்க்ஷனுக்கும் ஐட்ரேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு உள்ள வித்தியாசங்கள். ஓகேங்களா, அதோடைய எது பெட்டராக இருக்குன்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஐட்ரேஷன் அண்ட் ரிகர்ஷன். ஸோ இதெல்லாம் வந்து செமஸ்டர் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ஓகேங்களா, ஷார்ட் ஆன்சர்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே ஒரே வீடியோவில் கொடுத்துட்றேன். ஸோ டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஐட்ரேஷன் அண்ட் ரிகர்ஷன். ஐட்ரேஷனில் வந்து மெமரி வந்து கம்மியாக தான் கன்சியூம் பண்ணிக்கும், ஆனால் ரிகர்ஷனில் மெமரி வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணிக்கும்னு சொல்கிறாங்க. இது வந்து இதில் எது டிஸ்அட்வான்டேஜு, ரிகர்ஷனில் தான் டிஸ்அட்வான்டேஜாக வரும். இது அட்வான்டேஜ் தானே இது ஹைட்ரேஷனுக்கு. நெக்ஸ்ட்டு, இப்போது மெமரி வந்து கம்மியாக எடுத்துக்கிச்சின்னா அப்போது ஃபாஸ்ட்டாக இருக்குமா, அப்போது ஹைட்ரேஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரிகர்ஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஆனால் இதில் இன்னொரு கஷ்டகாலம்னா ஹைட்ரேஷனில் வந்து கோடிங் வந்து ரொம்ப பெருசாக எழுதணும், ப்ரோக்ராம் பெருசாக எழுதணும், ஆனால் ரிகர்ஷன் வந்து ப்ரோக்ராம் வந்து ஷார்ட்டாக எழுதலாம். ஓகேங்களா, ஆனால் இதில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, இதில் எரர் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும், பெரிய ப்ரோக்ராமாக இருந்தாலும் எரர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், அதான் டீபக்னா எரர் கண்டுபிடிக்கிறது. ஆனால் இதில் வந்து எரர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா அந்த ரிகர்சிவ்னால இது அந்த ஃப்ளோ, அந்த ஃப்ளோவில் போயிட்டு நம்ம அந்த தப்பு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ பெஸ்ட்டு நம்ம எதை சூஸ் பண்ணிக்கலாம், ஹைட்ரேஷன் சூஸ் பண்ணலாம். ப்ரோக்ராம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் எரர் ஈஸியாக வந்து ரெக்டிஃபை பண்ணிடலாம். ஓகேங்களா, அப்போ டைமும் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், மெமரியும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது குட்டி ப்ரோக்ராமாக இருக்கும்போது ரெக்கர்ஷன் பெஸ்ட்டு, ஆனால் பெரிய ப்ரோக்ராம் போகும்போது ரெக்கர்ஷன் யூஸ் பண்ணக்கூடாது, இது வந்து ஒரு ப்ரோக்ராமர் பண்ணுற தப்பு. ஓகேங்களா, அப்போ ஹைட்ரேஷன் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து பெஸ்ட்டு, ஹைட்ரேஷன் பெஸ்ட்டு. ஓகேங்களா, ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹைட்ரேஷன் ரிகர்ஷன் கேட்டால் இந்த 4 பாயிண்ட் தப்பு இல்லாமல் எழுதிடுங்க. ஓகேவா, ஸோ இவ்வளவு தான் ஹைட்ரேஷன் ரிகர்ஷனுக்குள்ள வித்தியாசங்கள். கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சுதுங்களா, ஹைட்ரேஷன் என்ன ரிகர்ஷன் என்னது, அந்த ப்ரோக்ராம் கூட ஃப்ளோ புரிஞ்சுதுங்க இல்லையா. நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரோக்ராம்ஸ் பார்க்கலாம்.